நாள் தமிழ் பெண்களுக்கு எச்சரிக்கை. அடையான்களினால் ஏற்பட்டுள்ள ஆபத்து. அண்மை காலமாக பாரிஸ் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை இலக்கு வைத்து பல்வேறு கொள்ளை சம்பவம் இடம்பெற்று வருகிறது. பாரிஸில் தமிழர்களின் வீடுகளை இலக்கு வைத்து ஒரு கும்பல் கொள்ளையில் ஈடுபட்டு வருகிறது. மறுபுறம் தமிழ் பெண்கள் அணிந்திருக்கும் தங்க நகைகளை திருடும் கும்பலும் ஈடுபட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். அடையார் என தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படும் அல்கேரிய நாட்டைச் சேர்ந்தவர்களே இவ்வாறான திருட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மையில் லாட்சப்பலில் 4-7 தமிழ் பெண்களின் தாலி கொடிகள் இந்த கொள்ளையர்களால் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. அது தாலி என்று அறிந்திராத கொள்ளையர்கள் மொத்தமான தங்கச்சங்கிலி என்ற போர்வையில் அதனை களவாடுகின்றனர். கனதியான தாலி கொடியை கழுத்திலிருந்து பறிக்கும் போது அது அவர்களுக்கு உயிராபத்தை கூட ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் நகை பறிப்பு கைப்பைகள் அபகரிப்பு கத்திமுனையில் மணிப்பர்ஸுகள் கை கடிகாரங்கள் செல்போன்கள் களவு சர்வசாதாரணமாக பட்ட பகலில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்தாலும் அவை மீள கிடைப்பதில்லை. பெரும்பாலான கொள்ளை சம்பவங்கள் போலீசாரும் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே இடம்பெறுவதாக பல பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சுமத்தினர். இதுபோன்ற கொள்ளை சம்பவங்கள் லண்டன் சுவிஸ் இத்தாலியில் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதியில் இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.